கொரோனா தடுப்பு மருந்தாக ஆஸ்தனிகா மால்வம் 30CA 1 லட்சத்துக்கு மேலாக நாம் நமது ஆதம்பாக்கம் உள்ளகரம் நங்கநல்லூர் போன்ற பகுதிகளில் வழங்கியுள்ளோம். அந்த பகுதியில் வழங்கிய ஏரியாவில் மருந்து சாப்பிட்டவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு நன்றாகவே அதிகரித்துள்ளதை நாம் காண முடிகிறது. தொற்றுக்கள் அதிக அளவில் இல்லை என்றே சொல்லலாம். இந்த ஹோமியோபதி மூலமாக உங்களுக்கெல்லாம் வந்து தடுப்பு மருந்து ஆஸ்தனிகா மால்வம் 30 வந்து பிரபலமாக வழங்கி கொண்டிருந்ததெல்லாம் தெரியும். கொரோனாவுக்கு தடுப்பு மருந்தாக இப்போ வந்து அந்த சிலர் வந்து பாசிட்டிவாய் கோவிட் பாசிட்டிவாய் வந்தா அதுக்கு என்ன வழிமுறைகள், ஹோமியோபதி என்ன செய்கிறது அப்படிங்கிறத வந்து சில கேசஸ் வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து இப்போ எங்களுடைய ஓபிடியே வந்து இந்த கோவிட் சீசன் வந்ததுக்கப்புறம் இந்த லாக்டவுன் பீரியட்லாம் அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் சோஷியல் டிஸ்டன்சிங், பேஷண்ட் வந்து ஏசம்டமேட்டிக் பேஷண்ட் வந்து நம்ம பேஷண்ட் வெயிட்டிங் ஹாலில் வந்து ஒவ்வொருத்தரோட மிக்ஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் அந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காகவும் நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் கன்சல்டேஷன் அப்படிங்கிறத தான் நான் வச்சு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மார்ச் 23லேருந்து லாக்டவுன், அந்த ஒரு வாரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து நாங்கள் வந்து ஃபுல்லாகவே அந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் எப்படின்னா அந்தந்த பேஷண்ட்டுடைய கேஷீட்டை வந்து நாங்கள் இங்கே வச்சுருப்போம். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நாங்கள் கேஷீட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அவங்க பேஷண்ட் வந்து வீட்டில் இருப்பாங்க, அவங்க எங்களோட வந்து தொலைபேசியில் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்து வருவாங்க. டைரெக்டாக பேசுகிற மாதிரி அவங்கள்ட்ட பேசி சிம்டம்ஸை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஏன்னா இதில் என்ன வசதி அப்படின்னா ஹோமியோபதி வந்து மோஸ்ட்லி வந்து சிம்டமட்டாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், அவங்களுடைய சிம்டம்ஸ் அறிகுறிகள் என்னென்ன இருக்கோ அதை வந்து கரெக்டாக சொன்னால் போதும், அதுக்கு தகுந்தவாறு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் சிலருக்கு வந்து சில சிம்டம்ஸ் இருக்கும், ஃபீவர் இருக்கும், காஃப் இருக்கும், தொண்டை வலி இருக்கும், இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ சீசன் கோவிட் சீசனுங்கிறதுனால நம்ம எப்படி போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்ட்டு எப்போவும் எங்களை தொடர்பு கொள்கிற மாதிரி ஃபோன்லேயே வந்து தொடர்பு கொள்வாங்க. அப்போது வந்து ஃபஸ்ட்டு ஒரு காஃபு, த்ரோட் பெயின், ஃபீவர் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஹெட்ஏக், பாடி பெயின் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன மெடிசன் தேவை இருக்கோ அதை நாங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவோம். பட் நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வீட்லேயே ஸ்டே இருக்கணும், நீங்கள் வந்து வெளியில் ட்ராவல் பண்ணக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருவோம். சப்போஸ் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் இது வந்து அது அடுத்தவங்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால நீங்கள் வந்து வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ முதல்ல வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் மூலமாகவோ ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவோ உங்களோட தொடர்பில் யாரும் இல்லாத ஒரு நபரை வந்து நீங்கள் அனுப்பி, தேர்ட் பர்சன் அனுப்பி, உங்கள் குடும்பத்தில் வீட்டில் இருக்கவங்க யாரும் வரக்கூடாது. உடனே நீங்களும் வந்து உங்களை தனிமைப்படுத்திக்கொள்ளணும். தொடர்பு இல்லாத ஒருத்தரை வந்து நீங்கள் எங்கள் கிளினிக்கு அனுப்புங்க, நாங்கள் மெடிசனை கொடுத்து விட்றோம்னு சொல்லிட்டு அவருக்கு அறிகுறிகளெல்லாம் கேட்டுட்டு மெடிசனை எழுதி ஃபார்மசியில் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு வச்சுருவோம். ஃப்ரெண்ட்லேயே உங்கள் பர்சன் வந்தோன்னா நேமை வாங்கி சொல்லிவிட்டு வாங்கி போயிடுவாங்க. இப்படி அவங்களுக்கு கொடுக்குறோம். சப்போஸ் டவுட் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து அவங்கள வந்து அது கண்ட்ரோல் ஆச்சுன்னா ஓகே, டவுட் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து கோவிட் பாசிட்டிவ் டெஸ்ட் நீங்கள் பண்ணுங்கள், கவர்மெண்ட்லேயே கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப பாசிட்டிவ்னு வருதுன்னா அது ஒரு 48 ஹவர்ஸ் அல்லது 72 ஹவர்ஸ் ஆகுதுன்னா நம்ம ஆரம்பித்த அந்த மெடிசின்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்லேயே அவங்க வந்து 70-75% 80% இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடுறாங்க. அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உள்ள ஹாஸ்பிட்டல் போகணுமா அப்படின்னு அவங்களே நினைப்பாங்க. பட் இருந்தாலும் கவர்மெண்ட் ப்ரோட்டோக்கால் வந்து நீங்கள் வந்து உள்ள கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி நீங்கள் போயிடுங்க, போயிட்டு அவங்க என்னென்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ கேட்டுக்கோங்க. அப்போ நான் இந்த மெடிசன் எடுத்துகிட்டு போட்டு டாக்டர் இதை நல்லா கேட்டிருக்கேன் அப்படிம்பாங்க. நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அங்கே உள்ள டாக்டர்ஸ் அங்கே உள்ள நர்சஸ் வந்து உங்களுக்கு சம்மதம் தெரிவிச்சாங்கன்னா நீங்கள் உள்ளே எடுத்துங்க, இல்லைனா சொல்லுங்கள் இதை சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. உதாரணமாக சொல்லப்போனால் என்னுடைய கேசஸில் வந்து இந்த மதுரை வாயிலில் இருந்து ஒரு ஃபேமிலி, அவங்க தான் முதல்ல வந்து வரும்போது அந்த கோயம்பேடு டச்சில் வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகி ஒரு ஃபேமிலி கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு முதல்ல அஃபெக்ட் ஆச்சுது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டிலே ஒரு 6-7 பேர் கண்டினியூஸாக அஃபெக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேருக்கு அஃபெக்ட் ஆனாங்க. அது வந்து மதுரை வாயிலில் உள்ள ஃபேமிலி. ஸோ அவங்களுக்கு வந்து நான் முதல்ல வந்து அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுத்து அனுப்பிட்டேன். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாரு. உள்ளே போகும்போதே ஆல்மோஸ்ட் க்யூரிங் ஸ்டேஜில் தான் உள்ளே ஹாஸ்பிட்டல்லே பெயின் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போகிறாரு.
முதல்ல ஓமந்தூர் அருளி அங்கே போயிருந்தாங்க. அப்புறம் கேஎம்சி மற்றவங்களாம் கேஎம்சியில் அட்மிஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படியே வந்து எல்லாருமே அழகாக ஒருத்தர் அவருக்கு நல்லான உடனே இப்போ அவரே வந்து என்ன சொல்கிறாரு, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி டாக்டர்கிட்ட வந்து மெடிசன் வாங்கியிருந்தேன், எனக்கு பாசிட்டிவ் வர்றதுக்கு முன்னாடியே சரியாக போச்சுன்னே. அடுத்தவங்களும் வந்து அதே மாதிரில வந்து ஒரு தேர்ட் பர்சன் அனுப்பி விடுறாங்க, அவங்களுக்கு வேண்டிய மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து அனுப்புகிறோம். ஸோ அதை எடுக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்குள்ளேயே நல்ல அவங்களுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து அட்மிஷன் போடுறதுக்கு முன்னாடியே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுறாங்க. இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அது மறுபடி போயிட்டு அங்கோட ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட், விட்டமின்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸில் வெளியில் வந்துடுறாங்க. ஒரு சிலர் வந்து டெஸ்ட்டு போட்டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் வெளியில் வந்திருக்காங்க. ஒரு சிலர் வந்து கவர்மெண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் வேண்டாம், நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கிறீங்க, நீங்கள் வீட்டில் போயிட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வாரம் குவாரண்டைன், செல்ஃப் குவாரண்டைன் உங்களை வீட்லேயே பண்ணிக்கங்க, ஹோம் குவாரண்டைன் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த மாதிரி சில கேசஸ் நிறைய கேசஸும் எங்கள்கிட்ட வந்து நல்லா இருக்காங்க. அது மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது பிகினிங்லேயே நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் வந்து ஆரம்பத்துலேயே நல்லாயிடுறாங்க, சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும், அவங்க சிகிச்சை அளிப்பது மிகவும் எளிதான ஒன்று தான். அதனால் ரொம்ப பேனிக் ஆகக்கூடாதுங்கிறது என்னுடைய தலைமையான வேண்டுகோள். இந்த ட்ரீட்மெண்ட்டில் நம்ம பண்ணும்போது ஒரு ரெண்டு வகையாக ரெண்டு மூணு வகையான இதாக பிரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மைல்டு கேசஸ், மைல்டு கேசஸ்னால் அவங்களுக்கு வந்து பிகினிங் வித் ஃபீவர், சோர் த்ரோட், தொண்டையில் ஒரு மாதிரி கரகரப்பு, த்ரோட் பெயின் கரகரப்பு, அப்புறம் ஒரு ஸ்டார்டிங் காஃப் இது, அண்டு பாடி பெயின், ஒரு டயர்ட்னஸ், ஹெட்ஏக், இந்த மாதிரி இருக்கும். இது வந்து மைல்டாக முதல்ல ஆரம்பிக்கிறது, இது வந்து அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஆரம்பிக்கிறது. இந்த கேசஸ் எல்லாம் ஈஸியாக குணப்படுத்துவோம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து லிட்டில் மாடரேட் கேசஸ். இதில் வந்து எல்லாருமே கொஞ்சம் வந்து அந்த இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், கொரோனா வைரஸ் இன்ஃபெக்ஷன் அவங்க லங்ஸ் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஒரு ட்ரை காஃப் வந்து டெவலப் ஆகும், ஃப்ளம் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நத்திங் வில் கம்ஸ் அவுட், ஒரு ட்ரை காஃபாக இருக்கும், தொண்டைகளை வந்து சளி அடைக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு எக்ஸ்பெக்ட்ரேட். அதே நேரத்தில் பேஷண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சஃபகேஷன், ஒரு மூச்சு திணறல் அந்த மாதிரி கொஞ்சம் ஆரம்பிக்கும். பேசும்போது ஒரு சின்ன ஒரு இது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பாடி பெயின், ஃபீவரிஷ் அது மாதிரி இருக்கும். இது வந்து அடுத்த செகண்ட் ஸ்டேஜ். இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸ் போயிடுச்சுன்னா சில இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் நிமோனியா ஸ்டார்டிங் அப்படின்ட்டு கூட வரலாம். பட் அந்த ஸ்டேஜ்லேயும் கூட ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். தேர்டு வந்து ஸ்டேஜஸ் வந்து சிவியர் அப்படின்னு பார்க்கும்போது அது எப்படின்னா லங்ஸ்னுடைய பெரும்பால் பெரும்பகுதியான பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகிடும், அதில் வந்து ஸ்கார் ஃபார்ம் ஆகிடும், பேச்சஸ் டெவலப் ஆகிடும், நோட்ஸ் டெவலப் ஆகிடுது, சம் கால்சிஃபிகேஷன்ஸ் அண்டு நோட்ஸ் இதெல்லாம் டெவலப் ஆகி அண்ட் ஹவர் கிளாஸ் கன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்தது. இது மாதிரி வரும்போது வந்து அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இது வந்து நமக்கு ஆன்லைனில் ஓவர் ஃபோன் ட்ரீட் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கலாம். பட் எங்களுக்கே வந்து அந்த சிம்டம்ஸ் சொல்லும்போது தெரியும், அந்த பேஷண்ட்டால் பேச முடியாது, சஃபகேஷன் இருக்கும், ஒரு மாதிரி ஃபெயிண்டிங் ஆகிற மாதிரிலாம் ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். அப்போ வந்து நாங்கள் வந்து பொதுவாக வந்து இதெல்லாம் வந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரை வந்து நீங்கள் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். நிறையா பேஷண்ட்ஸ் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டர் எங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்க, அதை அவங்களுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து இது மாதிரி போட்டு நீங்கள் வச்சுட்டு ரீடிங் எடுத்துக்கணும். பல்ஸ் ஆக்சிமீட்டரில் வந்து ரீடிங் வந்து எப்போவுமே 9800 இருந்தால் நல்லது, 97 இருந்தால் கூட ஓகே. எப்போ ஒரு கேஸ் வந்து 95, 93 அப்படி வருதோ தட் இஸ் அ ஹைபாக்சியா கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைபாக்சியா 98க்கு கீழே வராமல் இருக்கணும். இப்போ அது எனக்கு வந்து 99 இருக்கு. இந்த மாதிரி 90, 93 அதுக்கெலாம் போனாச்சுன்னா 93க்கு கீழே வரும்போது 90 அப்படிலாம் வரும்போது ஹைபாக்சிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வந்து ப்ரீத்திங் டிஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அந்த ப்ரீத்திங் டிஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அவங்கள வந்து ஹோமில் இருக்கிறது நல்லதில்லை, அதனால் உடனே வந்து அவங்களுக்கு தான் ஹாஸ்பிட்டல் சப்போர்ட் தேவை. ஹாஸ்பிட்டல் வந்து ஆக்சிஜன் சப்ளையோ வெண்டிலேட்டர்கள் தேவைப்படுமோ அது வந்து அந்த டாக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து அவங்களோட சிம்டம்ஸை பார்த்தோன்னே நம்ம வந்து அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலைஸ் வேணுங்கிற ரெஃபரன்ஸ் கொடுத்துடணும்.
இது மாதிரி நம்ம வந்து மைல்ட் கேஸ் மாடரேட் கேஸ் அதை ட்ரீட் பண்ணி ஈஸியாக குணப்படுத்த முடியுது. இது மாதிரி கொஞ்சம் கிரிட்டிக்கல் அண்ட் சிவியர் கேஸஸ் வரும்போது ஹைபாக்ஸிக் ரொம்ப சிம்டம்ஸ் வரும்போதும் அப்புறம் இந்த அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் சின்ட்ரோம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம வந்து ரெஃபர் பண்ணி ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறது தான் நல்லது. பட் அப்போ வந்து நம்ம மருந்து கொடுக்க முடியலனாலும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் த டிஸ்சார்ஜ் அந்த ரெமனன்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் என்னென்ன ரிமைனிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அதையும் திரும்ப ஹோமியோபதியிலேயே ஃபாலோ பண்ணி ஒரு ஃபினிஷிங் கொடுக்க முடியும், இம்ப்ரூவ்மெண்ட் கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியுங்கிறத நாங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து இந்த பேஷண்ட்ஸுக்கு இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து உங்களிடம் இந்த கொரோனா பாசிட்டிவ் கேசஸ் COVID-19 பாசிட்டிவ் கேஸ் ஒன்று வந்து ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மிஸ்டர் கோபி பேர் மாற்றப்பட்டுள்ளது, வயது 27, டெஸ்ட்டு கொரோனா பாசிட்டிவ் கேஸ், சோர்ஸ் வந்து கோயம்பேடு மார்க்கெட், ப்ரொஃபஷன் வந்து வெஜிடபிள் ஷாப் ஓனர். அவருக்கு வந்து 5/5 மே மாதம் 5ஆம் தேதி வந்து அவருக்கு வந்து சிம்டம்ஸ் வந்து ஃபீவர், த்ரோட் பெயின், சளி திக்காது, த்ரோட் பெயின் சளியும் திக்கா தொண்டையில் அடைக்கிற மாதிரி, வித் காஃப், மியூக்கஸ் வரல, சளி வரல, இந்த கண்டிஷனில் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே ஆன்லைனில் தான் காண்டாக்ட் பண்ணுறாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த டே ஒன்ல வந்து அந்த ஃபீவர் வந்து 101 இருந்தது, 101 டிகிரி, அதையும் இந்த த்ரோட் பெயினையும் குறைக்கிறதுக்குள்ள மெடிசன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஹோமியோபதிக் மெடிசன் சல்ஃபர் அண்ட் ஃபாலோட் பை மெக்ஸால் தென் ஃபெரான்ஃபாஸ். நெக்ஸ்ட் டே, டே 2, 6ஆம் தேதி, த்ரோட் பெயின் இஸ் தர், ஃபீவர் மட்டும் 99, 101 இருக்கிற டெம்பரேச்சர் 99 குறைஞ்சிருக்கு, த்ரோட் பெயின் மைல்டு, ஸ்கேன்டி திக் ஜெல்லி ஃப்ளம் அண்ட் காஃப் மைல்டு, பசி இல்லை. ஸோ அன்றைக்கும் வந்து அதே மெடிசன்ஸ் வந்து ஃபரம் ஃபாஸ்ட் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறாரு. அண்டு ஆர்சனிகம் ஆல்பம் 30, 4 pills, 2 hourly அதையும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறாரு. ஃபஸ்ட் டே வந்து மெக்ஸால் சல்ஃபர், அடுத்த நாள் மெக்ஸால், தென் ஆர்ஸ் 30, 4 pills, 2 hourly கொடுத்துருந்தோம். இந்த ஆர்ஸ் 30 கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் தேர்ட் டே நோ ஃபீவர், த்ரோட் பெயின் மைல்டு, சளி கொஞ்சம், காஃப் கொஞ்சம், பசியின்மை கண்டினியூ ஆகிட்டுருக்குது. அதே டோஸ் ஃபெரம்பாஸ் 6X கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறாரு. ஆர்ஸ் வந்து டோஸ் குறைச்சிருக்கோம் 3 times a day, ஏன்னா ஃபீவர் குறைஞ்சிச்சு. ஜஸ்ட் அந்த சோர் த்ரோட் அண்ட் காஃப்காக ஒரு 3 times a day கண்டினியூ பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஃபோர்த் டே வந்து காஃபும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் சாப்பிட்டதுக்கப்புறம் காஃப் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகுது ஆஃப்டர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மெடிசன்ஸ் தான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். காஃப் டே 5, 9th, காஃப் வந்து எப்போவாவது சளியும் குறைஞ்சிருக்கு. ஸோ ஸ்டேட்டஸ்கோ அந்த கண்டிஷனில் தான் வந்து அவங்களுக்கு டெஸ்ட்டு ரிசல்ட் வருது. கொரோனா டெஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து டே 5 தான் வருது. அப்போ வந்து அட்மிஷனுக்காக ஜிஹெச்க்கு போயிருக்கிறாரு. ஸோ அட்மிட்டட் இன் தி ஜிஹெச். உள்ளே போகிறப்போ நெக்ஸ்ட் டே 5th, 6th, 10th அன்றைக்கு நோ கம்ப்ளைண்ட்ஸ், அது அப்போ தான் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாரு. தென் நோ கம்ப்ளைண்ட்ஸ் அப்படியே வந்து ஒரு வாரம் எந்த சிம்டமும் இல்லை, பட் ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டு 14/5 வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க கோவிட் நெகட்டிவ், அப்போ தான் வெளியில் விட்டுருக்காங்க. திரும்பவும் போயிட்டு ஒரு வாரம் ஹோம் குவாரண்டைன் இருந்துன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஆல்மோஸ்ட்டு நார்மல் ஆகிட்டார் ஹாஸ்பிட்டலுக்குள்ள அட்மிஷன் போகிறதுக்கு முன்னாடியே. அதனால் அந்த ஃபரம் பாஸும் அந்த ஆர்ஸ் மட்டும் ஒவ்வொரு டோஸ் அப்பப்போ போட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்போ வந்து நல்லபடியாக வந்து கம்ப்ளீட்டாக குணமாயிட்டார். கோவிட் நெகட்டிவ் ரிசல்ட்டும் வந்துருச்சு. இது ஒரு ஆரம்ப நிலையில் எடுத்த ஒரு நல்ல ஒரு சிம்பிள் அண்டு அருமையான கேஸ் அது. அவருடைய ரிலேட்டிவ்ஸ் தான் நிறைய பேர், ஒரு 7-8 பேர் எல்லாம் கோயம்பேடு டச்சில் அந்த ஸ்ப்ரெட்டில் வந்து அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்கேன்.
ஒரு 9 10 பேர் ட்ரீட் பண்ணிருக்கோம் எல்லாருக்கும் சிமிலர் குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் தான் கொடுத்து ஃபாஸ்ட் ரெக்கவரி கிடைச்சது இதே மாதிரி எல்லாரும் குணமாயிட்டாங்க ஒரு கேஸ் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ் ஒன்னு ட்ரீட் பண்ணேன் இது மாதிரி இப்போ வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு கேसेस வந்து 36 கேसेस ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட் ஸ்டில் நிறைய கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஆன்லைன்லயே பண்ணிட்டு இருக்கோம் இதுல கியூர் ஆனது இது வரைக்கும் 36 கேसेस ஃபியூ கேसेस வந்து மெடிசன்ஸ்ல இருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த வாரம் முடிஞ்சிரும் அந்த மாதிரி ஆன்லைன்லயே வந்து கேஸை பார்த்து தான் பண்ணணும்ன்றது இல்லாமல் சிம்டம்ஸ் பேஸ்லேயே பண்ண முடியுது சக்ஸஸ்ஃபுல்லாங்கிறதுக்கு தான் சொல்ல வரேன் இப்போ வந்து சமீபத்தில் நம்மளுடைய கவர்மெண்ட்லேயும் மருத்துவமனைக்கு செல்லாமலே வைத்தியம் பண்ணிக்கலாம்னுட்டு ஒரு ஆப் போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமாயிடுச்சு இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் என்பது வந்து நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய ஃபாரின் பேஷண்ட்ஸுக்கு எனக்கு வந்து ஃபாரினில் அமெரிக்காவில் சிங்கப்பூரில் மலேசியா அண்ட் கனடா அப்படி பல்வேறு நாடுகள்லேயும் வந்து பேஷண்ட்ஸ் இருக்கிறதுனால ஏற்கனவே நாங்கள் பண்ணிகிட்ருக்கிற ஒரு மெத்தட் தான் அதனால் எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இந்த ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக இவங்களை ஏன் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தாட்டில் வந்து அப்போவே வந்து ஃப்ரம் த பிகினிங்கே வந்து கோவிட் பாசிட்டிவ் கேசஸ்லாம் அந்த மாதிரி ஆன்லைன் இதோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ சமீபத்தில் கவர்மெண்ட்டும் வந்து மருத்துவமனைக்கு செல்லாமலே வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பண்ணலான்ட்டு ஒரு ஆப் வந்து போட்டிருக்காங்க ஸோ அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கிறது தான் இது மாதிரி இப்போ கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த மருத்துவமனைக்கு வராமலே அந்த பேஷண்ட்டுக்கும் வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லாமல் அவங்க வீட்டிலேயே உட்காந்துக்கலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணி சிம்டம்ஸ் ரெக்கார்ட் பண்ணி டயக்னோஸ் பண்ணி மெடிசன்ஸ் என்ன வேணுமோ எழுதி அவங்களோட தொடர்பில்லாத ஒரு தேர்ட் பர்சன் வந்து மெடிசன் வாங்கிட்டு போகணும் ஒரு சிலர் வந்து அந்த தவறுகள் செய்வாங்க அவங்களுக்கு கூடவே இருப்பாங்க ப்ராப்ளம் இல்லாமல் இருப்பாங்க ஒரு ஹோம் குவாரண்டைன் சொல்லிவிட்டு அதே வீட்டில் இருக்கவங்களும் அனுப்புவாங்க அது அவங்களை வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது அந்த வீட்டிலேருந்து யாரும் வெளியில் வரக்கூடாது வெளியில் உள்ளவங்க தேர்ட் பர்சன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக அவங்க வீட்டு வாசலில் கொண்டு மெடிசனை வச்சுட்டு போயிடணும் டைரெக்டாக கூட கொடுக்கக்கூடாது வாசலில் வந்து மெடிசனை வச்சுட்டு போயிடணும் திரும்ப அவங்களுக்கு ஃபோன் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்படி வாசலில் மெடிசன் இருக்குது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்த நாள் மெடிசன் வாங்க வரும்போதும் அடுத்த தேவைக்கு வரும்போதும் அதே மாதிரி தான் அவங்களோட டச்சே இல்லாமல் தரணும் பேமெண்ட் வந்து கூகுள் பே ஆன்லைன் பேமெண்ட்டு இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் இருக்கிறதுனால இப்போ அது ஒரு சௌகரியமாக போயிடுது அப்புறம் இன்னொரு காம்ப்ளிகேட்டட் கேசஸ் ஒன்றும் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபீவர் கண்டினியூஸாக ஒரு 6 days ஃபீவர் இருந்திருக்கு காஃபும் இருந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு அது என்னன்னு தெரியல எனக்கு ஒரு நண்பர் மூலமாக ஒரு இந்த மாதிரி ஒரு கேஸ் நண்பருக்கு வந்து தொடர்ந்து ஒரு 6 நாள் 7 நாள் காஃப் இருக்குது ஃபீவர் இருக்குது அது என்ன நீ பாருங்கள் டாக்டர்ன்ட்டு அவர் நம்பரை எனக்கு பாஸ் பண்ணி விடுறாங்க ஸோ அப்போ வந்து நானும் அவரும் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த சிம்டம்ஸ் எல்லாம் கேட்கும்போது கோவிடுடைய சிம்டம் இருக்குது அப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிறேன் சார் நீங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்ட்டு அவர் என்ன ஒரு மனசில் ஒரு ஹெசிடேஷன் பார்க்கலாம் டாக்டர் ஒரு நாள் மருந்து கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னாரு சரிட்டு மருந்து கொடுத்துட்டேன் மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அந்த 6 நாள் இருந்த ஃபீவர் ஒரு ஹாஃப் டே நம்ம ஹோமியோபதி மெடிசன் ஆரம்பித்த உடனே அப்படியே ஃபீவர் கண்ட்ரோலுக்கு வந்துச்சு அதுக்கு முன்னாடி 100, 101 இருக்கிற ஃபீவர் வந்து கண்ட்ரோலுக்கு வந்துச்சு ஸோ அப்போ அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இதில் வந்து நல்ல ஒரு நம்ம குட் சயின்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இருந்தார் அடுத்த நாளைக்கு வந்து கோவிட் டெஸ்ட் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது திரும்பவும் ஒரு பார்க்கலாம் டாக்டர் ஒரு நாள் பார்க்கலான்ட்டு ஒரு நாள் தள்ளிச்சு அதில் வந்து என்ன ஆகுதுன்னா திரும்ப பேசும்போது ரொம்ப காஃப் இருக்கும் அதை நான் நோட்டீஸ் பண்ணேன் ரொம்ப பேசும்போது உச்சரிக்கும் வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ரொம்ப காஃப் இருக்கும் மூச்சு வாங்கிட்டு பேசுகிற மாதிரி இருந்தது அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட் இருந்தோம் உடனே நீங்கள் வந்து சிடி செஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேன் சிடி செஸ்ட்டு அண்ட் பேராமீட்டர்ஸ் அதை பிளட் ஒர்க்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு அதை பார்க்கும்போது அந்த சிடி செஸ்ட்டில் வந்து ஹவர் கிளாஸ் கண்ட்ராக்ஷன் பேச்சஸ் ஆல் தி வைரல் டீப் டிஜெனரேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் லங்ஸில் என்னென்ன ஆரம்பிக்குமோ எல்லா சிம்டம்ஸும் வந்து அந்த வைரல் இம்பேக்ட் வந்து லங்ஸில் வந்து அவ்வளோ இம்பேக்ட் இருக்கும்போது தெரிஞ்சதும் நீங்கள் வந்து இனிமேல் வந்து ஆக்சிமீட்டர் வாங்கி உங்களுடைய ஆக்சிஜன் லெவலெலாம் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்லி 93 தான் இருந்தது அந்த ஆக்சிஜன் லெவலில் வந்து 93 தான் இருக்குது
சம்டைம்ஸ் இட் இஸ் ட்ராப்பிங் டு 90-91 அப்படின்றது கொஞ்சம் ப்ரீதிங் டிஸ்டர்ஸ் வந்துடும். அதனால் பெட்டர் யூ கோ அண்ட் அட்மிட் இன் த ஹாஸ்பிட்டல். ஏன்னா எனி டைம் உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். இந்த மாதிரி அந்த சிம்டம்ஸை பார்த்து நம்ம வந்து இது வந்து நார்மலாக நம்ம ஆன்லைனில் ட்ரீட் பண்ணக்கூடிய கேஸா அல்லது எமர்ஜென்சியாக கிரிட்டிக்கலாக இருக்காங்களா, அவங்களுடைய கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராப்பர் அட்வைஸ் பண்ணிட்டோம்னா அந்த ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அட்வைஸ் பண்ணிடுறோம். ஸோ அவங்களும் வந்து அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் இன்னொருத்தையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு கன்சர்ன் வாங்கிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிஜன் சப்போர்ட்லேயே ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாலஞ்சு நாள் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ அந்த ரெமனன்ஸ் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கோ அந்த லங்கிலோட சேஞ்சஸ் அதுக்குள்ள இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணுறதுக்கு என்னவோ அதை நான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 95% 98% பேஷண்ட் இஸ் ஆல்ரைட். அப்படி இது வந்து கிரிட்டிக்கல் கேஸஸையும் சிம்டம்ஸ் வச்சு கிளாசிஃபை பண்ணி இது வந்து மைல்டு இது மாடரேட் இது வந்து சிவியர் கேஸு காம்படிட்டிவ் கேஸ்ன்ட்டு பண்ணி அதை தேவைப்பட்டால் ஒரு சிடிசி எடுக்கிறதுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணோம்னா சிடி செஸ்ட்டை பார்த்தோம்னா நம்ம தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி சில கேசஸ் வந்து நம்ம பார்த்து பண்ணதில் இந்த ஒரு கேஸ் வந்து முக்கியமானது, ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸை பண்ணியிருக்கோம். அப்படி எல்லா கேஸுமே பண்ண முடியாது. சில கேஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி மூச்சு சுவாச மண்டலம் அப்படின்றத விட நேரடியாக சுவாச மண்டலத்தை தாக்காமல் வயிறு அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணி டயரியா நம்பர் ஆஃப் டயரியாஸ் அதிகமாக இருக்கும். அதை வந்து டிலே பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு டீஹைட்ரேஷன், வீக்னஸ், டயர்ட்னஸ், சம் எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், சோடியம் பொட்டாசியம் குளோரைடு மாதிரி எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ், அதெல்லாம் வந்து சம் கிட்னி யூரின் இதெல்லாம் அரெஸ்ட் ஆகி கிட்னி ப்ராப்ளம்லாம் வந்துடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டேஜ் போயிடும். அதனால் டயரியா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டிலே பண்ணிடக்கூடாது. அதனால் சில கேஸில் வந்து ஃபீவர் இல்லாமலே வரும், ரொம்ப ரேராக வந்து ஃபீவர் இல்லாமலேயே வரும். அப்போவும் நம்ம வந்து அதை வந்து கோவிட் டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணணும். இது மாதிரி அப்புறம் வந்து சில கேஸஸ் சொல்கிறாங்கள அந்த ஸ்மெல் தெரியல, மூக்கில் ஸ்மெல்லே தெரில, டேஸ்ட் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அது வந்து இண்டஸ்ட்ரியல் கேஸ்ட்ரிக் அண்டு லிவர் இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வரும். ஸோ அதனால் அதையும் வந்து ஈஸியாக ஹோமியோபதி மெடிசனில் வந்து லைக்கோபோடியம், பல்சட்டிலா இதெல்லாம் வந்து அந்த டேஸ்ட்லெஸ் முகத்துக்கு பல்சட்டிலாங்கெல்லாம் ரொம்ப நல்ல மெடிசன். இந்த மாதிரி சிம்பிள் மெடிசன்ஸை கொடுத்து நிறைய கேசஸ் வந்து சரி பண்ணிட முடியுது. அப்படிதான் வந்து கிட்டத்தட்ட கேசஸ்லையும் நம்ம வந்து இப்போ வந்து சரி பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் நம்மளுடைய சர்வீஸ் வந்து அந்த கோவிட் பாசிட்டிவ் கேசஸ்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் மருத்துவமனைக்கு செல்லாமலே ஹோமியோபதி மூலமாக இந்த கோவிட் பாசிட்டிவ் கேசஸை அணுக முடியும் தரமுடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.